Yeah. Hi, Jeff from Feltman, you're right in New York. And where are the NPC meetings at? That is about, say, what? Kalinga. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிக சிரேஷ்ட அலுவலர் அவர் ஃபெல்ட்மன் அவர்கள் இங்கு நடந்து போவதற்காக செயலாளர் நாயகம் அவரை அனுப்பியிருந்ததன் காரணமாக அவர் பலரையும் சந்தித்திருக்கின்றார். அதன்போது எங்களிடமும் என்ன நடக்கின்றது, எங்களுடைய எண்ணங்கள் என்ன, எப்பேற்பட்ட ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது, அரசியல் நிலைமை என்பது சம்பந்தமாக எல்லாம் பல கேள்விகளை கேட்டு எங்களிடமிருந்து பதில் பெற்றுக் கொண்டார். எங்களுடைய அமைச்சர்களும் அதன்போது இருந்தார்கள். முக்கியமாக அவர் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை அணுகிக்கொண்டு அது சம்பந்தமாகத்தான் கேள்விகளை விடுத்திருந்தார். இந்த நேரத்திலே இனப்படுகொலை சம்பந்தமான ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததன் அர்த்தம் என்ன என்பது சம்பந்தமாக கேள்வியில் கேட்கப்பட்டது. அதன் பதிலாக நாங்கள் ஓரிரு காரணங்களை கூறினோம். இது எங்களுடைய மக்களினுடைய மனோநிலையை வெளிப்படுத்தும் ஒரு ஆவணம் என்றும், எங்களுக்கு சார்பாக இருக்கும் ஒரு அரசாங்கம் இராணுவ முகாம்களை அகற்ற மாட்டோம் என்று வெளிப்படையாக கூறும்போது, அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய உண்மையான நிலை என்ன, எங்களுடைய நடந்த காரியங்கள் என்னென்ன, சரித்திர ரீதியாக என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக உலகுக்கு எடுத்துக்காட்ட முடியாத ஒரு நிலையிலே இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சொல்லை அல்லது ஒரு விடயத்தை அரசாங்கம் கூறியது எங்களுக்கு மிக மனவருத்தத்தை தந்தது என்பதை காரணம் காட்டி, வேறு பல காரணங்களையும் காட்டி, இந்த நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள், எங்களுடைய மனசிலே மிகவும் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் இருந்தபடியால் அதனை நாங்கள் வெளிக்காட்டியிருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறி, வருங்காலத்தில் எங்களிடையே மக்களிடையே, சிங்கள தமிழ் மக்களிடையே ஒரு சுமூகமான உறவை நாங்கள் வளர்க்க வேண்டுமென்றால், தமிழ் மக்களுக்கு இதுகாரம் நடைபெற்ற அவர்களுடைய அல்லல்கள் இன்னல்கள் சம்பந்தமாக சிங்கள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்பேற்பட்ட ஒரு ஆவணம் அவர்களுக்கு, தமிழ் மக்கள் இதுவரை காலமும் அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வருவதாக இருப்பதாகவும், அதனை அவர்கள் அவ்வாறு அதனை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய இதனை ஒரு இனரீதியான ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும், உண்மையை நாங்கள் வெளி கொண்டு வருவதால் தான் வருங்காலத்திலே இரு சமூகங்களிடையே, இரு இனங்களிடையே ஒரு சுமூகமான உறவை வரவழைக்கலாம், மேம்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக எடுத்து கூறப்பட்டது. இது சம்பந்தமாக பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கு நாங்கள் பதில் கூறினோம். வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக எப்பேற்பட்ட உறவுகளை நீங்கள் வைத்திருக்கப் போகின்றீர்கள் என்பது சம்பந்தமாக கேட்டார்கள். இந்த தற்போதைய அரசாங்கம் எங்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்கம், நாங்களும் சேர்ந்து வாக்களித்த ஒரு அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் இடையே சுமூகமான உறவு நிலவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பதையும் நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து இயம்பினோம். சரிதானே? பிற்போடு தொடர்பாக அவர் ஒரே ஒரு முறைதான் பிற்போடப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிவரும் என்பதையும் குறிப்பிட்டார். அதே நேரத்திலே இந்த அரசாங்கத்திற்கு சற்று காலம் அனுமதித்தால் என்ன என்ற ஒரு எண்ணம், இது சம்பந்தமான அந்த பல நாடுகள் இடையே அந்த ஒரு கருத்து நிலவியதன் காரணமாகத்தான் இது நடைபெற்றது என்றும், முன்னைய ஜனாதிபதியைப் போல் அல்லாது
மக்களிடையே ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் சற்று காலம் கொடுப்பதில் பிழையில்லை என்ற ஒரு அர்த்தத்திலே அந்த அடிப்படையிலே இவ்வாறு செய்யப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது நான் கையளிக்கவில்லை, இல்லை கையளித்தோம். அதாவது என்னுடைய சில ஆவணங்களை அவரிடம் கொடுத்தபோது இந்த பிரேரணையும் சேர்த்துத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். இதில் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒன்றுமில்லை. அவர்கள் வந்து இந்த முடிவை எடுக்கிறது வந்து அந்த நாடுகள் சேர்ந்து என்ன முடிவை எடுக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் இவை நடைபெறுகின்றன. ஆகவே அந்த நாடுகளினுடைய முடிவு அவ்வாறாக இருந்தால் நான் கேட்டுக்கொண்டது என்றால் இது அந்த தருணத்திலே நீங்கள் அதனை நழுவ விட்டால் என்ன செய்வது என்று. அது எப்போ எந்த காலத்திலும் அது நழுவ விடப்பட மாட்டாது. செப்டம்பர் மாதத்தில் கட்டாயமாக அது வெளிக்கொண்டு வரப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தை ஏற்றந்தார்கள்.